நம்ம இப்போ கொரவா மீன் குழம்பு. இது வந்து நாட்டு மீன். கொரவா மீன் வந்து க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சோம். இது இறால் மீன் மாதிரி தான், பிராமீன் சொல்லியிருக்கிறல்ல முதல்ல, அது மாதிரி பிராமீன் மாதிரி ஒரு டைப்பு தான். அதை அலசி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். புளி ஊற வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். இதில் தக்காளி 1/2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். மிளகாத்தூள் 2 கரண்டினா மல்லித்தூள் 1 கரண்டி. அது மாதிரி நம்ம குழம்புக்கு தகுந்தாப்பில், நான் இது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் பொடி கொஞ்சம், இதோட கல் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கரைச்சி இப்போ குழம்பு பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இந்த எண்ணெய் ஊற்றணும். இப்போ குழம்பு நம்ம தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் போடுறோம். வெடிக்கணும், வெந்தயம் வெடிக்கட்டும். தக்காளியை நம்ம அரிஞ்சு ஒரு இதில் வச்சுருக்குறோம். இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்து போடணும். எல்லாத்தையும் போட்டுடக்கூடாது, கொஞ்சம். எனக்கு அது கொஞ்சம் நல்லா செவக்கணும். செவந்தால் மீன் குழம்பு மேலே அந்த கருப்பை கருவடம் போட்டு தாளிச்சிருந்தேன். கருவடை எப்படி செய்கிறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். வந்து கருவடம் போட்டு தாளிச்சிரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கருக்கணும். வெங்காயம் இப்போ தக்காளி போடணும். அது கொஞ்சம் அப்படியே செவந்து வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வரணும். வதங்கிட்டு நான் முதல்ல காமிச்சிருந்த மிளகாத்தூள் மாதிரி நம்ம தனியாக வச்சுருக்கோம். அதோட கொஞ்சோண்டு தேங்காயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வேணும்னா தேங்காய் போட்டிருக்கலாம். நான் தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு தேங்காய் வேண்டாம்னு நினைப்பாங்க. அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ குழம்பாக கரைக்க போகிறோம். ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த புளி, புளியை ஏன் உப்பு, புளியிலே உப்பு போடுறோம்னா அதில் மண் இருக்கும். அதனால் புளியிலே உப்பு போட்டு இப்படி கரைச்சிட்டோம்னா அந்த மண் வந்து கீழே தங்கிடும். இப்படி வடிகட்டுறப்ப காமிக்கிறோம். அரைச்ச வேதம் வந்து இந்த மீனில் போடுறோம். இந்த புளி கரைச்சல வச்ச பாருங்கள். புளி கரைச்சதை நல்லா செவந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடணும். அரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல அந்த வெங்காயத்தை, அது செவந்து வந்துடுச்சு. இது கொஞ்சம் வெங்காயம் போடணும். பாருங்க தக்காளி, இந்த பாருங்க வாசனை வருது நல்லா. நல்லா வதங்கி நான் பாருங்கள், உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியும். பார்க்குறப்ப தெரியும் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. வதங்கி இருக்கு பாருங்க நல்லா. இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம இப்போ இந்த கலக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு வந்து அதில் போட்டு மசாலாவை போட்டு அப்படியே பெசர்னாப்பில் தான் அந்த குழம்பு வைக்கணும். ரொம்ப தண்ணியாகலாம் வைக்கக்கூடாது. அப்படியே கலக்கி வச்சுருக்கோம் பாருங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி பெசர்னாப்பில் இருக்கிற குழம்பை, குழம்பும் மீனுமா அப்படியே எடுத்து அதில் அப்படியே ஊற்றிடணும். அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே சட்டியை போட்டு மூடிடணும். தாளிச்சு இப்போ பாருங்கள், தாளித்து அப்படியே சட்டியால் மூடி வச்சுட்டோம். பாருங்கள் பெசர்னாப்பில் தான் அந்த குழம்பை ஊற்றிருக்கோம். நான் அதை காமிச்சேன்ல உங்களுக்கு. அப்படியே அதை மூடி வச்சோன்னா இந்த பாருங்கள் ஒரு கொதி வந்துட்டு, அந்த கொதி வந்தோடனே எடுத்து இந்த மீனை இருக்கிற தண்ணியையும், தண்ணி கொஞ்சம் இந்த புளிக்கரைசலோடு இருக்கிற தண்ணியை எடுத்து
அதில் ஊற்றி இந்த மாதிரி கலக்கி கொதிக்க விட வேண்டியது. ஒரு 10 நிமிஷம்தான் கொதி. இப்போ பாருங்கள் கொதி வந்துட்டு சும்மா இப்படி ஒரு அப்படியே ஒரு கலர். இதில் மாங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம், ரொம்ப இஷ்டம். மாங்காய் வேணும்னா போட்டுக்கலாம். குழம்பு உண்டி புளியை கெட்டியாக கரைக்கணும், நான் சொன்னேன்ல கெட்டியாக கூட்டணும். திரும்ப ஒரு தடவை இந்த பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்க்குறங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க இந்த சமயத்தில் மாங்காய் போடணும். மாங்காய் மாங்காய் இல்லாமே பண்ணலாம், மாங்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட் தான். அந்த மாங்காய் வாசனையோடு ஃப்ரெஷ்ஷாக கொல்லையிலேருந்து மாங்காய் இப்போ பறித்து இறக்குற பக்கம் வந்துட்டு மாங்காய் போட்டு இப்படி ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான். பாருங்க மீனெல்லாம் எப்படி இருக்கு, இந்த மாங்காய் மாங்காய் ஒரு வேக வேக இங்கே பாருங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் அப்படியே மிதந்து வந்துட்டு பாருங்க. இங்கே பாருங்க இறக்குற பக்குவம் இறக்க வேண்டியதான். மீன் மண்டது மீன் பண்ண மீன் பண்ண வெந்துட்டு இனிமே பண்ண இதுதான் குறவா மீன் மீன் அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. மாங்காயை போட்டிருக்கோம், மாங்காய் அதில் இது வெந்துட்டு இந்த அல்லது தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கெல்லாம் பால் சுரக்கும். அது எப்போதுமே நாட்டு மீனில் அந்த இது அதிகம் உண்டு. நாட்டு மீன் குறவா மீன் இந்த விரால் மீன் இதெல்லாம் எப்போதுமே தாய்ப்பால் கொடுக்குற லேடிஸ்க்கு கொடுப்பாங்க. அது சின்ன வெங்காயம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் இல்லாமல் நாங்கள் குழம்பு வைக்க மாட்டோம். கிராமங்களில் பெரிய வெங்காயம்லாம் சேர்க்குறதே இல்லை, ரொம்ப ரேர். இப்போ இப்போ தான் சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் சின்ன வெங்காயம் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் குழம்பே கிடையாது. இது வந்து இந்த மாதிரி கசக்கி அதில் அப்படியே தூவிட்டு அப்படியே இறக்கி வைக்கிறேன். எப்போதுமே மீன் குழம்பு வந்து வச்ச உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அந்த மீன் வந்து அந்த மசாலாவோட சார்ந்து உப்பு எல்லாம் சார்ந்து அப்படி இருக்கிறப்ப தான் சாப்பிடணும். இங்கே பாருங்கள் மீன் மாங்காய் எல்லாம் அப்படியே சார்ந்து இருக்கு பாருங்கள் சாப்பிடணும். அதான் பெரும்பகுதி எல்லோருமே நான் வச்சுட்டு என்ன நல்லா மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் தான் மீன் குழம்பெல்லாம் ஊற்றிக்குவேன் மண் சட்டியில் வச்சு அப்படியே. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் பாட்டு கூட இருக்குது பாருங்கள், நேற்று வச்ச மீன் குழம்புன்ட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த மீன் குழம்பு, மீன் குழம்பே சார ஊர்னா தான் சார்ந்து இருந்தால் தான் ருசி.